സ്വായാത്ര എങ്ങനെ കേരളം കടന്നതാ തമിഴ്നാട് എത്തിയിരിക്കുകയാണ്. ഞാൻ ഇപ്പോൾ ഉള്ളത് തമിഴ്നാട്ടിൽ കന്യാകുമാരി ജില്ലയിലുള്ള നാഗർകോവിലാണ്. നമ്മൾ ഇത്രയും ദിവസം കേരളത്തിൽ ഏകദേശം 7 സ്റ്റോർ വിസിറ്റ് ചെയ്തിട്ട് നമ്മുടെ ആ ഡയമണ്ട് ജ്വല്ലറിയോടുള്ള കസ്റ്റമേഴ്സിൻ്റെ ഒരു പെർസ്പെക്റ്റീവ് മനസ്സിലാക്കി അല്ലേ. കേരള കസ്റ്റമേഴ്സിന് ഏറ്റവും കൂടുതൽ ഡിമാൻഡായിട്ടുള്ള ഡയമണ്ട് ജ്വല്ലറി ഏതാണ്, ഏതൊക്കെ റേറ്റിലാണ്, ഏതൊക്കെ അഫോർഡബിൾ ആയിട്ടുള്ള റേറ്റിലാണ് നമുക്ക് ജ്വല്ലറി അവൈലബിൾ ആയിട്ടുള്ളത്, അങ്ങനെയെല്ലാം നമ്മൾ മനസ്സിലാക്കി. ഇനി നമുക്ക് അവർ തമിഴ് കസ്റ്റമേഴ്സിൻ്റെ പെർസ്പെക്റ്റീവ് കൂടെ ഒന്ന് അറിഞ്ഞാലോ. അതിന് വേണ്ടിയിട്ടാണ് ഇപ്പോൾ ഞാൻ ഇവിടെ എത്തിയിരിക്കുന്നത്. നമ്മൾ ഇന്ന് പോകുന്നത് നാഗർകോവിലുള്ള ഡി ഹാരിസ് നാഡർ ഡയമണ്ട്സ് ആൻഡ് ജ്വല്ലറിയിലേക്കാണ്. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് നാഗർകോവിലുള്ള വൺ ഓഫ് ദി ബെസ്റ്റ് ജ്വല്ലറി ബ്രാൻഡ് ഷോറൂമായ ഡി ഹാരിസ് നാഡർ ഡയമണ്ട്സ് ആൻഡ് ജ്വല്ലറിക്ക് മുന്നിലാണ്. ഇവിടെ സ്വാ ഡയമണ്ട്സിൻ്റെ ഒരു റീറ്റെയിൽ ഔട്ട്ലെറ്റ് ഉണ്ട്. നമ്മൾ ഇത്രയും ദിവസം കേരളത്തിൽ ഏകദേശം 7 ജില്ലകളോളം കവർ ചെയ്ത് 7 ഔട്ട്ലെറ്റ് വിസിറ്റ് ചെയ്തു അല്ലേ. അപ്പോൾ നമുക്ക് അവിടുത്തെ ഒരു ട്രെൻഡൊക്കെ മനസ്സിലാക്കാൻ പറ്റി. അപ്പോൾ ഇന്ന് ഞാൻ തമിഴ്നാട്ടിലാണ് നിൽക്കുന്നത്. അപ്പോൾ ഈ സ്റ്റോറിലുള്ളവരും തമിഴിലാണ് സംസാരിക്കുക. അപ്പോൾ ഞാൻ എനിക്ക് അറിയാവുന്ന തമിഴിലൊക്കെ ആയിരിക്കും ഇവിടുത്തെ കോൺവെർസേഷൻ നടക്കാൻ പോകുന്നത്. അപ്പോൾ എന്തായാലും നമുക്കൊന്ന് വിസിറ്റ് ചെയ്യാം. നാഗർകോവിലുള്ള ഡി ഹാരിസ് നാഡാർ ജ്വല്ലറിയിലെ സെയിൽസ് എക്സിക്യൂട്ടീവാണ് സുമതി താൻ നമ്മ കൂടെ ഇരിക്കുക. സ്വാ ഡയമണ്ട്സിന്റെ ലേറ്റസ്റ്റ് ആൻഡ് ട്രെൻഡിങ് കളക്ഷൻസിനെ പറ്റി സുമതി അക്കാവ് കിട്ട കേട്ട് വിവരങ്ങൾ തെരഞ്ഞെടുക്കലാം. ഹായ് ഹായ്. നമ്മ സ്വാ ഡയമണ്ട്സിന്റെ കളക്ഷൻ വന്ന് സ്റ്റാർട്ടിംഗ് പ്രൈസ് എവിടെ ഇരുന്നിരിക്കു? സ്റ്റാർട്ടിംഗ് പ്രൈസ് പാത്തീங்கன்னா ഒരു 2400ல இருந்து இருக்கு லைட் weight கலெக்ஷன்ஸ். அப்புறம் அதிலிருந்து அடுத்த ரேஞ்ச் அமௌண்ட் ಜಾಸ್ತಿ வரைக்கும் இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் 2400 நிறைய வெரைட்டيز இருக்கு. இந்த ஜுவல்லரி ஷாப்ல வந்து நம்ம ஸ்வா டைமண்ட்ஸோட எந்த ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆகும்? ஸோ ப்ராடக்டில் லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ரிங்கு ஸ்டட்டெல்லாம் நல்லா மூவ் ஆகும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் ரிங்கெல்லாம் கூடுதல் வாங்குவாங்க. ஒரு 7000ல இருந்து ஸ்டட் இருக்குது. 4900ல இருந்தே உங்களுக்கு ரிங் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஸ்வா டைமண்ட்ஸில் கலெக்ஷன் அதிகமாக 18 கேரட்டில் தான் இருக்குல்ல. ஆனால் 22 கேரட்டில் வந்து ஏதாவது கலெக்ஷன் இருக்கா? இருக்குது. 22 கேரட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து 22 கேரட் தான். இது இதெல்லாமே 22 கேரட். எல்லாமே மேக்ஸிமம் இந்த க்ளோஸ் செட்டிங்கில் தான் வரும். 22 கேரட்ஸ் இதில் பெண்டண்டும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃப்ளார் டிசைனில் இதெல்லாமே 22 கேரட்ஸ் தான் வருது. க்ளோஸ் செட்டிங்ஸ் எல்லாமே. ஐ திங்க் 22 கேரட்டில் வந்த ஜுவல்லரி எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குல்ல? ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் க்ளோஸ் செட்டிங்கில் வருதுல்ல, அதனால 22 கேரட்டில் வருது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் குரூப் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. யங்கஸ்ட் வந்து 18 கேரட்டில் லைட் வெயிட் கலெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஏஜ் குரூப் தான் கூடுதல் மூவ் ஆகும். அப்புறம் எல்லாமே விவிஎஸ் இஎஃப் கலரில் தான் எல்லாமே வர்றது. இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அக்கா. தேங்க்யூ. இப்போ நம்ம கூட இருக்கிறது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரம்யா. ஹாய் ரம்யா. ஹலோ. நம்ம ஸ்வா டைமண்ட்ஸோட கலெக்ஷனில் அதிகமாக சேர் ஆகிற ப்ராடக்ட் கொஞ்சம் காமிப்பீங்களா? காமிப்பேன். இது ஸ்டட்டு. ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா 7400ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு காது குத்தி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக டைமண்ட் வந்து ஸ்க்ரூ வந்து பாம்பே ஸ்க்ரூவில் வரும். இது அப்படி இல்லை. ஸ்வா டைமண்ட் எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரூவில் தான் வருது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு காது குத்தி போடும்போது அவங்க தூங்கும் போதெல்லாம் குத்தாது, நல்லாவே இருக்கும். இவ்வளோ உழைப்புக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறமா பெரியவங்க வந்து செகண்டுக்கும் போட்டுக்குவாங்க, டெய்லி யூஸ் போட்டுக்கலாம் தான். அதுக்கப்புறமா அந்த ஹார்டின் ஷேப் கம்மல் வந்து உங்களுக்கு 14000ல இருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹார்டின் ஷேப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து 14000 தான் வருது. இதில் உங்களுக்கு இதுலேருந்து இதை விட கம்மியாக பார்க்கணுன்னா கம்மியான ப்ரைஸ்லேயும் பார்க்கலாம். இதை விட இது வந்து என்னென்னா இதுவும் 14600 தான் இது வருது. பெருசாகவே பார்வையாகவே இருக்குது. அதுக்கப்புறமா ரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7000 தான் வருது. உழைப்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
மேக்ஸிமம் ரோஸ் கோல்டில் வந்து கேட்டு வராங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டுன்னு பார்க்கும்போது டைமண்ட் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, அதனால் டெய்லி யூஸுக்கும் போட்டுக்கிறதுனால ரொம்பவே நிறைய பேர் அது சூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் கோல்டு இருக்கு, ஒயிட் கோல்டும் இருக்குது, ஒயிட் கோல்டு இருக்குதுல்ல, ஒயிட் கோல்டும் யூஸ் பண்ணுறாங்க தான். கம்மியாகவே ரேட் வந்து கம்மியாகவே இருக்குது. ப்ரைஸ் வந்து இது 11,500 தான் வருது ப்ரைஸு. அதுக்கப்புறமாட்டு பெண்டன்ட் வந்து பெண்டன்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹார்டின் ஷேப்பு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் அந்த லெட்டர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர்ஸ் உங்களுக்கு வேணுனாலுமே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். எங்கிட்ட எல்லாமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறமா பேங்கிள் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்லேருந்து இருக்குது. இது என்னென்னா இந்த ரேட்டு வந்து 33,000 தான் வருது. ஃப்ளெக்ஸ் பேங்கிள் சிலவங்களுக்கு இந்த மூலியில் போகாது, ரொம்பவே டைட்டாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன இருக்குதுல்ல, இது வந்து நம்ம மூலியெல்லாம் பார்க்காண்டாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் தான், இந்த சைடு இதில் போட்டுக்கலாம் தான். சைஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிஃப்ட்டுக்கெல்லாம் நல்லா யூஸ் நல்லா வாங்குறாங்க. ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே இது மூவ் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் இதெல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. நாகர்கோவில் டி ஹாரிஸ் நாடார் ஜுவல்லர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் சூஃப்லால் ஹாரிஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்வா டைமண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ரெகுலர் டைமண்ட் ஜுவல்லரிக்கும் ஸ்வா டைமண்ட்ஸ் பிராண்ட் ஜுவல்லரிக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாங்கன்னா அது ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்கும், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சாதாரணமான எண்ணம் இருக்கும். ஆனால் ஸ்வாவை பொறுத்தவரையில் ஒரு சின்ன பட்ஜெட்லேயே ரொம்ப ஸ்டைலிஷான ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலான்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லா தரப்பான மக்களுக்கும் இது அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுன்றது ஒன்று. ரெண்டாவது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வைர நகையை நீங்கள் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கும்போது அதில் ஏற்படுற இழப்புகள் சாதாரண ஜுவல்லரியில் ஜாஸ்தியாக இருக்கும். அதோடய மேக்கிங் சார்ஜ் திரும்ப கிடைக்காது, ஜிஎஸ்டி திரும்ப கிடைக்காது. ஆனால் ஸ்வாவை பொறுத்தவரையில் நீங்கள் 1,000 ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா 95% பைபேக் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். மணி பேக்குனா 90% வந்து கிடைக்கும். ஸோ இதனாலே வந்து கஸ்டமர்ஸ் மத்தியில் ஸ்வா பிராண்ட் வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனால் ஸ்வா டைமண்ட்ஸ் பிராண்ட் வாங்குறதுக்கு பிறகு கஸ்டமர்ஸுக்கிட்ட என்னென்ன ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் இருக்குது? நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நகையை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உடனே அதில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வர்றது சகஜம்தான். ஒரு கல் விழுந்து போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெண்டாக இருக்கலாம், இல்லை பாலிஷிங் போயிருக்கலாம். இதே மற்ற ஜுவல்லரி நீங்கள் வாங்கிட்டு அதை ரிப்பேருக்கு எங்கிட்ட கொண்டு வரும்போது அந்த பாலிஷிங் சார்ஜஸ், ரிப்பேர் சார்ஜஸ், அதில் ஸ்டோன் விழுந்திருந்ததுன்னா அந்த ஸ்டோனோட சார்ஜஸ் நம்ம வாங்குவோம். ஆனால் ஸ்வால என்ன ஒரு இன்ஷுர்ட் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா ரிப்பேரிங் அண்ட் லைஃப் டைம் ரிப்பேர் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ. 3 cents ஆர் அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு 100% எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க. இது கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அதோடு மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்வா பிராண்டில் ஜாஸ்தி. உதாரணமாக சின்ன பார்ட்டி வேர்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஸ்டட்ஸு, ஒர்க்கிங் விமனுக்குள்ள ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்வா பிராண்டில் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ நேரம் இத்தனை டீட்டெயிலாக உங்கள் ஃபீட்பேக்கும் உங்கள் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ. அப்போ எந்தாலும் நம்முடைய ஒரு ஸ்வா யாத்ர இவ்வளோ அவசானிக்கையான. കണ്ണൂരിൽ നിന്ന് തുടങ്ങി ഇതാ ഇപ്പം ഞാൻ നിൽക്കുന്നത് നാഗർകോവിലാണ്. ഏകദേശം 8 outlets നമ്മൾ വിസിറ്റ് ചെയ്തു. അവിടുത്തെ ആ ഒരു എല്ലാ കളക്ഷൻസും നമുക്ക് കവർ ചെയ്യാനും പറ്റിയിട്ടുണ്ട്. നമുക്ക് മനസ്സിലായി ഇനിയിപ്പോൾ ഡയമണ്ട്സ് എന്ന് പറയുമ്പോൾ ആരും പേടിക്കൊന്നും വേണ്ട. നമുക്ക് ഗോൾഡ് പോലെ തന്നെ ഏതൊരു സാധാരണക്കാരനും ഏറ്റവും അഫോർഡബിൾ ആയിട്ടുള്ള റേറ്റിൽ വളരെ വെറൈറ്റി ആയിട്ടുള്ള ഡിസൈൻസ് തന്നെ സ്വാ ഡയമണ്ട്സിൻ്റെ എല്ലാ ഔട്ട്ലെറ്റ്സിലും അവൈലബിൾ ആണ്.
സോ നിങ്ങൾക്ക് പറ്റുവാണെങ്കിൽ, നിങ്ങൾക്ക് ഡയമണ്ട്സിനോട് അത്ര ക്രേസ് ഉണ്ടെങ്കിൽ, ഇത്രയും അഫോർഡബിൾ ആയിട്ടുള്ള ഒരു പ്രൈസിൽ ഡയമണ്ട്സ് വേണമെങ്കിൽ, സ്വാ ഡയമണ്ട്സ് വിസിറ്റ് ചെയ്യുക. താങ്ക് യു.